சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. இனிமேல் நம்ம வாங்குறதுக்கு என்ன இருக்கு? அதாவது இனிமேல் நம்ம அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், கஷ்டமே வாழ்க்கையா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தாங்க பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுக்கு வந்து இப்ப இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த உலக நாடுகள் மத்தியில் மற்ற எல்லாத்துக்கும் அசிங்கப்பட்டு இப்ப கிரிக்கெட்ல கூட வந்து தன்னை நம்பாம வந்து பாகிஸ்தான் வந்து இருக்கிற நிலைமை வந்து வந்துருச்சு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து போய் அங்க வந்து டூர் மேட்ச் விளையாடுறதுக்காண்டி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சு. மூணு ஒன் டே மேட்சும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு டி20 மேட்சும் வந்து அங்கே நடக்கிற மாதிரி எல்லாமே வந்து செட் பண்ணி மேட்ச் ஆரம்பிக்க போகிற, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் டே மேட்ச் ஆரம்பிக்க போகிற முந்தான நேரத்து வந்து ஆரம்பிக்க போகிற கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு இன்டிமேஷன் வந்து வந்துருச்சு, அங்கே வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து விளையாடக்கூடாது, நம்ம பிளேயர்ஸுக்கு அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை, அவங்க வந்து அவங்க விளாண்டாங்க அப்படின்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு வந்து உயிருக்கே ஆபத்தை வந்து அமைஞ்சிரும், ஏன்னா அங்கே இருக்க நிலைமை அப்படி. அதனால உடனே வந்து இந்த டூர் மேட்சை வந்து கேன்சல் பண்ணிட்டு உடனே நம்ம பிளேயர்ஸ்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் வந்து பொட்டி பொடிக்கலாம் கட்டிட்டு இனிமேல் இங்கே இருந்தால் செட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பாகிஸ்தானுக்கு விளாட வந்தவங்க விளாடாமையே வந்து திரும்பி போயிட்டாங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கு பெருத்த அவமானமாக வந்து போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு 2009 அப்புறம் வந்து கிடச்ச ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் டீம் வந்து இங்கே விளாடுது அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து தெரியும், 2009 வந்து இதே மாதிரி தான் ஸ்ரீலங்கா டீம் வந்து மேட்ச் விளாட வரும்போது பாகிஸ்தானில் வந்து அங்கே உள்ள சில பயங்கரவாதிகள் வந்து ஸ்ரீலங்கா பிளேயர்ஸை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ தாக்கி நிறைய பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா இன்டர்நேஷ்னல் டீம்ஸுமே ரொம்ப பயப்பட்டாங்க. ஐயோ பாகிஸ்தானா, நாங்கள் போய் விளாட மாட்டோம்ப்பா, பாகிஸ்தானில் போனால் யார் வந்து உயிரை காப்பாற்றிட்டு பின்னாடி வீடு திரும்புறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பாகிஸ்தானுக்குலாம் நாங்கள் எங்கள் பிளேயர்ஸை விளாட அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இன்டர்நேஷ்னல் டீமே விளாட வராமல் தான் வந்து இருந்தாங்க. ஏன்னா சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நியூசிலாந்து வந்து விளாட வந்து 18 வருஷத்துக்கு அப்புறமா விளாட வந்திருக்காங்க. விளாட வந்து விளாடாமல் திரும்பி போனது வந்து பாகிஸ்தானுக்கு பெருத்த அவமானமாக வந்து போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான்னால். அதனால வந்து அவர் டைரெக்டாக வந்து நியூசிலாந்து பிஎம் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ எங்கே இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் விளாட வந்து இந்த மாதிரி வந்து திரும்பி போனால் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விளாட வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு விளாடுங்க, எங்கள் நாட்டில் வந்து நாங்கள் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே அதிகப்படுத்துகிறோம், இன்னுமே வந்து உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு மெஷர்ஸை வந்து நான் எடுக்கிறேன், நான் வந்து உங்கள் நாட்டு பிளேஸை வந்து சேஃபாக விளாண்டுட்டு உங்கள் நாட்டுக்கு வந்து திருப்பி அனுப்புகிறோம், அதுக்கு நாங்கள் கேரண்டி, ஏன்னா நாங்கள் தான் இருக்கிறதுலே வந்து வேர்ல்டு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், எங்களை மாதிரி அமைதியான நாடு எதுவுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காரு. அப்படிலாம் கொடுத்து கூட நியூசிலாந்து பிஎம் வந்து செவி சாய்க்கிற மாதிரி வந்து கிடையாது தெரியல. இல்லைப்பா, நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த பாதுகாப்பு செக்யூரிட்டியே வந்து போதும், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எங்களுக்கு பாதுகாப்பே வந்து போதும், இனிமேல் இங்கே நாங்கள் விளாட முடியாது, எங்களுக்கு வந்து அங்கேருந்து வந்து எங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு, அதனால் இனிமேல் விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து திரும்பி வந்து போயிட்டாங்க. ஸோ இது வந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருச்சு. என்னடா இப்படி நியூசிலாந்து வந்து கையை வச்சிச்சேன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கிலாந்து வந்து இதே மாதிரி வந்து டூர் மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சில நியூஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூசிலாந்தே வந்து விளாடாமல் திரும்பி போயிட்டாங்க, அந்த சமயத்தில் நம்ம போய் விளாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை வந்து மறுபரிசீலனை பண்ண போகிறோம், நாங்கள் வந்து அங்கே பிளேயர்ஸ் அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மறுபரிசீலனை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க பாகிஸ்தானுக்கு நடந்த ஒரு சோகமான விஷயம். ஸோ இப்போ இந்த டூர் மேட்சாவது வந்து நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ரெவன்யூ வந்திருக்கும், ஓரளவு வந்து பாகிஸ்தானோட பொருளாதாரம் இதனாலேயாவது கொஞ்சம் வந்து முன்னேறி இருக்கும். ஸோ இப்போ இதுவும் வந்து கவுத்து விட்டனால ரொம்பவே ஒரு சோகமான நிலைமையில வந்து பாகிஸ்தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதனால அங்கே உள்ள பிளேயர்ஸ், அங்கே உள்ள முன்னாள் பிளேயர்ஸ், அங்கே உள்ள நெட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து நியூசிலாந்தை வந்து திட்டி போகிறது, எங்களை வந்து நியூசிலாந்து ஏமாற்றிட்டாங்க, இப்படிலாம் வந்து பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ட்விட்டரில் ட்ரெண்டிங் இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.